அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் பார்க்க போகிறது நம்ம வந்து யக்ஷினியை நமக்கு எப்படி சித்தி ஆகுதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். யக்ஷினியை சித்தி பண்ணுறதுக்கு பல வழிகள் உள்ளது. யக்ஷினியில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. கர்ண யக்ஷினி, கர்ண பிசாசினி, பத்மாவதி, ரேணுகாதேவி, லக்ஷ்மி யக்ஷினி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகண்டி யக்ஷினி, அமிர்த சுரபி, சந்தான சௌபாக்கியவதி யக்ஷினி, இது போல் பல யக்ஷினிகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு யக்ஷினிக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. கர்ண யக்ஷினி பத்மாவதி, பத்மாவதிக்கு நதிக்கரை, கர்ண யக்ஷினி கர்ண பிசாசினிக்கு மயானக்கரை, இதுபோல் ஒவ்வொரு யக்ஷினிக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. சில யக்ஷினிக்கு பார்த்திங்கன்னா பலாமரம், சில யக்ஷினிக்கு பார்த்திங்கன்னா இழுப்ப மரம், இப்படி ஒவ்வொரு யக்ஷினிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதுபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யக்ஷினி வந்து சித்தியாகிறதுக்கான வழிகள் இருக்குது. யக்ஷினி வகையில் வந்து 68 யக்ஷினி. இந்த யக்ஷினியில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. இந்த யக்ஷினியை சித்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்திங்கன்னா குலதெய்வம் அருள் பெற்றால் மட்டும் யக்ஷினியை வந்து உடனடியாக சித்தி பெறும் தன்மை உடையது. குலதெய்வமே தெரியாதவங்க எப்படி சித்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியோட அருள் கிடைச்சா மட்டும் யக்ஷினி உங்களுக்கு உடனடியாக சித்தி ஆகிறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து அருள் பெற்றால் மட்டும் உங்களுக்கு வந்து யக்ஷினி உடனடியாக சித்தியாகும். யக்ஷினியை சித்தி பண்ணும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதவிடாயில் வர பெண்களுக்கு வந்து நீங்கள் முகத்திலே முழிக்கக்கூடாது. முழித்தால் அது உங்களுக்கு உடனடியாக விட்டு போயிடும். 21 நாள் சித்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. யக்ஷினியை வந்து 21 நாள் சித்தி பண்ணால் ஆகாது. 48 நாள் சித்தி பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். 10,000 பேர் சித்தி பண்ணாங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேருக்கு மட்டும்தான் இது யக்ஷினி சித்தி ஆகுதுன்னு நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. யக்ஷினியை சித்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள். இதை மாந்திரிகத்தில் உள்ளவர்கள் மட்டும் முயற்சிக்கவும், மற்ற யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யக்ஷினியை சித்தி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு யக்ஷினி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தீபிகா யக்ஷினின்னு பேர். இந்த யக்ஷினி அருமையான ஒரு யக்ஷினி. யக்ஷினியை சித்தி பண்ணிட்டோம்னு சொன்னால் முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை உண்டு. நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்தண்டனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யக்ஷினி சொல்லும். அதுதான் முக்காலத்தை சொல்லக்கூடிய யக்ஷினி. ஒரு மனிதன் எதிர்க்கு வந்திருக்கான், அவன் பேர் என்ன, என்ன விஷயம், அனைத்தும் சொல்லக்கூடிய தன்மை மட்டும் இந்த யக்ஷினிக்கு உண்டு. அதில் ஒரு யக்ஷினி தான் இந்த தீபிகா யக்ஷினின்னு பேர். இதற்கான நான் உங்களுக்கு பூஜை மந்திரத்தை கொடுக்குறேன். ஓம் க்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி சுரூபி ஆகர்ஷியா ஆகர்ஷியா க்ரீம் ஓம் ஸ்வாகா. இதுதாங்க இந்த மந்திரம். இதற்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பூ வகையில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுங்க. நீங்களே வந்து வீட்டிலையே உளுந்த வடை செய்கிற மாதிரி பார்த்துங்க. சுண்டல் நீங்கள் வந்து வெள்ளை சுண்டல் செஞ்சிங்க. பால் பழம் வச்சிங்க. எலுமிச்சம்பழம் வச்சாலும் பரவாயில்லை, மாதுளம் பழம் வச்சாலும் பரவாயில்லை. தேங்காய் பத்தி இதுபோல் நீங்கள் வச்சிங்க. ஒரு மண் அகில் விளக்கு ஏற்றி வச்சிங்க. சுத்தமான பசு நெய்யை விட்டு பஞ்சு திரி போட்டு, தாமரை திரி போட்டு நல்லது, பஞ்சு திரி போட்டு அதில் நீங்கள் ஏற்றுற மாதிரி பார்த்துங்க. இந்த 48 நாளும் இந்த விளக்க அதனுடைய தீப ஒளியை பார்த்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருங்க. அந்த விளக்கு எப்போ உங்கள் பக்கம் சாயுதோ அப்போ உங்களுக்கு யக்ஷினி சித்தி ஆகிடுன்னு தெரியும். யக்ஷினி எப்படி சித்தி ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சிட்டுக்குருவி எப்படி ஒன்றா சேர்ந்து கத்துனுச்சுன்னா எப்படி சவுண்டு வருமோ அதே போல் வரும். அப்போ தான் யக்ஷினி சித்தி ஆகிட்டுன்னு அர்த்தம். அந்த விளக்கினுடைய தீபங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கமே சாஞ்சி சாஞ்சி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த கண் பார்வையில் பார்த்தா தெரியும். நெற்றிக்கண் புருவத்தில் அந்த கண்ணோட ஒளியை ஏற்றுங்க. ஏற்றிக்கிட்டு நீங்கள் வாசம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சித்தி தரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். மாந்திரிகத்தில் உள்ள அனைவரும் முயற்சித்து பாருங்கள். பலன் என்பதில் உண்டு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம். ரொம்பவும் சுத்தமாக இருந்து இக்ஷா பத்தியத்தோடு இருந்து முயற்சி பண்ணுங்கள், பலன் உண்டு என்பதில் சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.